இன்று நவம்பர் மாதம் 15ஆம் நாள். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே. உன் விருப்பம் இல்லாத இடங்களுக்கு செல்லாமல் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. தந்தையே இறைவா, உம்மை ஆராதிக்கிறேன். அனைத்தையும் படைத்தவரே, உம்மை போற்றுகிறேன். இயேசுவே, உம்மை புகழ்கிறேன். தூய ஆவியானவரே, உம்மை ஆராதிக்கிறேன். தூய ஆவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறேன். எனக்கு வழியாயன இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். என் மீட்பரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் இரட்சகரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் போதகரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் சமாரியரே, உம்மை ஆராதிக்கிறேன். என் மருத்துவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என் ஆலோசகராயிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என் துணையாளராயிருப்பவரே, உம்மை ஆராதிக்கிறேன். இயேசுவே, என் தேற்றரவாளரே, உம்மை ஆராதிக்கிறேன். முழு உள்ளத்தோடும், முழு ஆன்மாவோடும், முழு பலத்தோடும், முழு வலிமையோடும் உமையே நான் சேவிப்பேன். நானும் என் வீட்டாரும் உமையே சேவிப்போம் என்று இயேசுவா சொன்னது போல, நாங்கள் இந்த காலை பொழுதில், ஞாயிற்றுக்கிழமை என்று ஓய்வு நாளில் உம் பாதம் அமர்ந்து உம்முடைய வார்த்தையை கேட்க, வாசிக்க, கேட்க, தியானிக்க ஆவலாய் நாங்கள் காத்து உம் பாதம் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களை தொடுவீராக. ஆவியால் எங்களை நிரப்பும். ஆவியானவரே, எங்களுக்குள் கடந்து வாரும். நீதாம் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர். எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும் என்றெல்லாம் கற்றுத்தருகிறவர். நீர் விரும்புகிற இடங்களுக்கும் மட்டும் எங்களை அழைத்து செல்கிறவர். நீர் விரும்பாத இடங்களுக்கு செல்லாமலும், நீர் விரும்பாத உறவுகளை சந்தியாமலும் இருக்க எங்களை அழைக்கிற தெய்வமே, தாழ்பணிந்து உம்முடைய ஞானத்திற்காய் மன்றாடுகிறோம். அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை நீ கூப்பிடு, ஞானம் உன் கதவருகில் வந்து நிற்கும் என்று சொன்னீர். இன்று ஞானமற்ற அலைகிற பிள்ளைகள் எத்தனை ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்காமல், ஞானத்திற்கு தொடக்கமான அவர் மீது நம்பிக்கை வைக்காமல் எங்கெல்லாமோ அலைகளிக்கப்படக்கூடிய பிள்ளைகள் எத்தனை ஆண்டவரே, எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம். இந்த காலை பொழுதில் எல்லோரையும் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் என்று திருப்பாடல் 128 இப்படியாய் ஆண்டவருக்குள் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகள் பேர் பெற்றவர்களாய் இருக்கிறார்கள். மனைவியும் பிள்ளைகளும் எவ்வாறு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் என்று நாங்கள் வாசித்து தியானிக்கிறோம். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேர் பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் உண்பீர். நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பார். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல் வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக என்று ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கக்கூடிய பிள்ளைகள், பெற்றோர்கள் பிள்ளைகள் இப்படியாய் சந்ததிகளை கண்டு ஆசீர்வதிக்கிறார்கள். தேவனே, இந்த ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கும் பொழுது, இந்த வசனங்களை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, இது எல்லா குடும்பங்களையும் ஒன்றாக இணைத்து ஜெபிக்கிறோம். பெற்றோர்கள், பிள்ளைகள், பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லோரையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வதைக்கப்பட்டாலும், நெருக்கடி பல சூழ்ந்தாலும், ஆண்டவருக்கு உமக்கு அஞ்சி நடக்கிற எங்களுக்கு ஆண்டவரே சியோனில் இருந்து உதவி புரிகிறீர். சியோனில் இருந்து ஆசி வழங்குகிறீர். எருசலேமில் வாழும் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறீர். இதோ நாங்கள் தளர்ந்து போக மாட்டோம். ஆண்டவரே, எல்லா குடும்பங்களையும் ஒப்பு கொடுக்கிறோம். நம்பிக்கையற்று வாழக்கூடிய குடும்பங்கள், உம்மை தேடாத பெற்றோர்கள், உம்மை அறியாத பிள்ளைகள், ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பது மேல். மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவர் மீது நம்பிக்கை வைப்பதை மேல் என்ற உம்முடைய வசனத்தின்படி அதை மேற்கொண்டு வாழாமல் எங்கோ அலைகிற பிள்ளைகள், ஆண்டவரே எல்லோருக்கும் இரக்கம் காட்டுவீராக. உம்முடைய இரக்கம் கிடைப்பதாக. ஒவ்வொரு மனிதனையும் அவனவன் உள்ளத்திற்கு ஏற்ப நீர் ஆசீர்வதிக்கிறீர். இன்றைய நற்செய்தியில் கூட தாளந்தின் ஓமையை பற்றி பேசுகின்றீர். ஒவ்வொருவருக்கும் 10, 5, 2, 1 என்று தாளந்து கொடுக்கப்படுகிறது. அதை எடுத்துக்கொண்டு போய் 10 எடுத்துக்கொண்டு சென்றவர் கடினப்பட்டு உழைத்து மேலும் 10 ஆக்குகிறார். அதே போல் 5, அதே போல 2 செய்கின்றார். நான் ஒரு தாளந்தை எடுத்துக்கொண்டு போனவர் அதை அப்படியே புதைத்து வைத்துவிட்டு, நீர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியும் என்று அதை புதைத்து வைத்துவிட்டு சோம்பேறித்தனமாக இருக்கலாம். ஆனால் மேலும் நல்ல உழைக்க மனமில்லாமல் இருந்திருக்கலாம். பூட்டி வைத்ததனால் ஒன்றும் மிஞ்சவில்லை. தேவனே, இந்த பூமியில் எங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தீர். ஆதாம் ஏவாளை படைத்து, எல்லா உயிரினங்கள் அனைத்தையும் படைத்து, அதை ஆதாமிடம் ஏவாளிடம் கொண்டு வந்து, ஆதாம் அதற்கு என்ன பெயரிட்டானோ அதுவே அதற்கு பெயராய் ஆயிற்று என்று அத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை, உரிமையை நீர் கொடுத்தீர். எல்லாம் ஆதாமின் சொல்படி கூட நடக்க கிருபை செய்தீர். எல்லாம் அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தும் நடந்தன. ஆனால் ஆண்டவரே, இன்று நாங்கள் உழைக்க மனமில்லாமல் சோம்பேறிகளாக, இதோ தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்க எத்தனையோ வழிகளை கண்டுபிடித்து உம்மை இழந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடிகளார் சொல்கின்றார். ஆகவே இந்த காலை பொழுதில் உழைப்பின் மேன்மையை அறிந்து கொள்ள கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய மனநிலையும் கொடுத்து, ஞானமுள்ள இதயத்தை கொடுத்து, உம்மை தேடுகிற இதயத்தை கொடுத்து, இதோ எங்களை வாழ வைத்தரலும். நான் உனக்கு சொல்லி இருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டுச் சொல்லில் எழுதிவை. நாட்கள் வருகின்ற நாட்களில் அதெல்லாம் நிறைவேறும் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே என் தேவனே, இதோ எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எழுந்து வருவி வாரீர், எங்களை அணைத்துக் கொள்ள வாரீர், எங்களை சேர்த்து கொள்ள வாரீர். எல்லா பிள்ளைகளையும், வழிதப்பி சென்ற பிள்ளைகளை சமர்ப்பிக்கிறோம். வழியறியாது இனமறியாது உம்முடைய குரலுக்கு செவி கொடுக்காது அங்கும் இங்கும் அலைந்து திரிகின்ற பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கின்றோம். ஞானத்தை இழந்து உம்முடைய குரலுக்கு செவி கொடாமல் மனம் போன போக்கில் நடந்து இதோ உழைக்காமல் சுற்றி அலைந்து கொண்டிருக்கும் எல்லா பிள்ளைகளையும் சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த பாவங்கள் குற்றங்களை எல்லாம் மன்னித்திரளும். அவர் நம் மீது இரக்கம் காட்டுவார், நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார், நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விடுவார் என்று மீகா நூலில் வாசிக்கிறோமே. ஆம் ஆம், அற்ப மனிதர்களாகிய நாங்கள் எங்களுடைய கடந்த கால வாழ்க்கை முழுவதையும் சமர்ப்பிக்கிறோம். இந்த வாரம் முழுவதிலும் ஆண்டவரே, உம்மை புண்படுத்திய நாட்கள், உம் குரலுக்கு செவிகொடாத நேரங்கள், எங்கெல்லாமோ தெரிந்து எங்களையே நாங்கள் அசிங்கப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்ட நாட்கள் அனைத்தையும் சமர்ப்பிக்கிறோம். எங்கள் பாவங்களை சமர்ப்பிக்கின்றோம், எங்களுடைய குற்றங்களை சமர்ப்பிக்கின்றோம். திண்ணம்மாய் நான் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்று சொன்னேன். ஆகவே இரக்கம் காட்டும்படியாக உம்முடைய நீதிக்காய் நேர்மைக்காய் காத்து நிற்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு இரக்கம் காட்டும். நாங்கள் உழைத்து கையில் கொண்டு வரக்கூடிய எல்லாவற்றையும் ஆசீர்வதித்திருந்தோம். நீ கையிட்டு செய்யும் அனைத்தையும் ஆசீர்வதிப்பேன், அதை பழுகி பெருகச் செய்வேன் என்று சொன்னி உம்மை விட்டால் எங்களுக்கு உதவி எங்கிருந்து வரும்? ஆண்டவரே, இதோ நீதாம் எம் ஆண்டவர். ஆண்டவரே, உமக்கு எதிராக நாங்கள் செய்த அநீதியான செயல்களை எல்லாம் மன்னித்து இதோ சரிவர உழைக்காமல் நீதியோடும் உண்மையோடும் வாழாத நேரங்களை எல்லாம் நீர் மன்னித்து இப்பொழுது நாங்கள் வைத்திருப்பதை ஆசீர்வதியும் உமது கிருபையால் நிரப்பும். ஞானமற்றவராய் இராமல் ஞானத்தோடு வாழ, வாஞ்சியோடு ஞானத்தை தேட எங்களுக்கு கற்றுத்தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலகட்டத்தில் முக்கியமாக வாலிப பிள்ளைகள், இளைஞர்கள், இப்படிப்பட்ட பிள்ளைகள் எதையெல்லாமோ தேடி செல்கின்றார்கள். ஈஸியான வழியில் பணம் சம்பாதிக்க எத்தனை வழிகளை தேடி செல்கின்றார்கள். ஆண்டவரே, அதையெல்லாம் மன்னித்து கடினப்பட்டு உழைத்தின் உழைப்பை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீரே. அப்படியாய் உண்மையாய் உழைக்க, நேர்மையாய் வாழ கற்றுத்தாரும். எங்களை முழுவதும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் இன்று கேட்டு பதில் கொடுத்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை விடுவிக்கவும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னீரே. இன்று முதல் எங்களோடு தங்கும், இன்று முழுவதும் எங்களோடு தங்கி எங்களை ஆசீர்வதியும், எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து எங்களை விடுவித்து காத்துக்கொள்ளும்படியாகவும் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். வேதனைப்படுவோர், அல்லல் படுவோர், துன்புறுவோர், கடன் பிரச்சனையில் இருப்போர், பட்டினி கிடப்போர், ஏழைகள், அனாதைகள், விதவைகள், கைவிடப்பட்டவர்கள், புலம்பெயர்ந்தோர் எல்லோருக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வானகமும் வையகமும் உமக்கே சொந்தம். இவை யாவற்றையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு எல்லோரும் நலமோடு வாழ கிருபை செய்ய அனைவருக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்களுடைய ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதித்திரளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லோரையும் இறைமகன் இயேசு நிறைவாய் ஆசீர்வதித்து காக்க மன்றாடுகிறோம். ஆமேன்.